ஏறாத நில்ல மீட்டர் மேல 25 ரூபாய் பா அப்பா தருவாங்க எங்க போறோம் வித்யா ஹாஸ்பிடல் போறோம் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவ கூட்டி போறோம் அங்க எல்லாம் வராது வண்டி டவுன் பக்கம் போகுது தள்ளு தள்ளு பா ஓங்கடா மானத்தை தொந்தரவு பண்ணாதீங்கடா குட் மார்னிங் சார் குட் ஈவினிங் சார் ஐயனா பொண்ணா பொண்ணான்னு கேக்குறாங்க பொண்ணு அஞ்சலி நான் அப்பவே சொன்னல்ல நான் அப்பவே சொன்னல்லமா பார்க்கணும் இல்ல அஞ்சலி இல்ல Thank you.
காதெல்லாம் சுகப்பாயிடுச்சு. இப்ப நம்ம அடிக்க போறோம் பாரு. ஐயோ பயமா இருக்கு. வா வா வா. மாடி கத்திட்டு போ, நான் வரேன். என்ன பாருங்க, நீ போ, நான் வரேன். நானும் வரேன். ஏய் வரான் வரான். ஏய் வரான் வரான்.
ரூபாய் 20 பைசா இந்த கேரட் தக்காளி எல்லாமா கொடுங்க கொடுக்கலனா தெரியுமா யாரடா இவன் 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 என்னோட கசன் இவன் என்னோட கசன்ல ஏய் நிறுத்துங்கடா இனிமே இங்க இந்த மாதிரி அடிதடிய பாருங்க உங்களுக்கு எல்லாம் வார்னிங் புது வீடு புது கிச்சன் ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன் சாப்பிடும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க அவங்களுக்கு நாலு நாளைக்கு சாப்பாடு கிடையாது ஓகே இன்ஜினியர் சார் உங்களுக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அர்ஜுன் நல்லா தான் இருக்கு ஆனா உப்பு தான் இல்லவே இல்ல என்ன இதுல புளி இல்ல ஆனா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கிண்டலா நீ ஏன் பேசாம இருக்க நீ ஏதோ சொல்ல என்ன நல்லா இல்லைன்னு சொல்லு சொல்ல மாட்டியா என் கூட பேச மாட்டியா சாப்பிட கூட மாட்டியா ஏன் என்ன சனு என்னது தேதியா ஆமா என்ன 18 செப்டம்பர் 18 இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு 2 வருஷம் ஆச்சு சித்து கொஞ்சமாவது மூளை இருக்கா உன்னோட ஜாஸ்தி இருக்குது யார் அஞ்சலி படுத்து ஞாபகப்படுத்த சொன்னாங்க நான் என்ன பண்றது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு பாரு உன்னால அம்மா எப்படி அழுறாங்க நான் கூட தான் அழறேன் பண்றலாம் தண்ணி வந்து தெரியுமா அனு I would like to introduce to you our new residents, Shekhar and Mrs. Chitra Shekhar. Arjun! 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 Mr. Shekhar is a leading civil engineer. Arjun, Adi, Dadi, Oda, Elarli, Dul! And Mrs. Shekhar is the woman behind this successful man. Anuka, Vishwadika, Tariyo! Mr. Venkatesh. How do you do? Hello. Maithili Venkatesh. Hello. Hello. Mr. Muralidhar. Hello. Mrs. Muralidhar. Hello. Hello. Hi, Krishna. Hello. Mrs. Hi, Krishna. Hello. Mr. Krishnamurthy. Hello. How are you? அன்னபூர்ணா கிருஷ்ணமூர்த்தி ஹலோ இந்த காலனியில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த சொசைட்டி நமக்கு இருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இந்த காலனியில் இருக்கிற குழந்தைகள் தான் பிகெஸ்ட் ப்ராப்ளம் எஸ் தட்ஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஹியர் சொசைட்டி மீட்டிங்ல இருக்காங்களே வயசானவங்க அவங்க தான் நமக்கு ப்ராப்ளம் இப்போ அவங்க எல்லாம் எங்க சார் அஞ்சலத்துக்குள்ள மெட்டரியல் லிஸ்ட் பண்ண வருவான் பாரு கிருஷ்ணன்
போய் எல்லா குழந்தைகளும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டு வா. உங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க. சார், எல்லா பசங்களும் சேர்ந்து என் ஸ்கூட்டர்ல காத்தடிக்க விட்டாங்க. அப்ப வேண்டாம், பேசாம இருங்க. என்னடா வேணா? வேண்டாம். என்ன வேணா? அம்மா தான் காத்தடி கூட சொன்னாங்க. பயங்கிறது கொஞ்சமாவது உடம்புல வேண்டாம். வெளியில போனா பேபூன் கத்துவார், வீட்டுல போனா பொண்டாட்டிய பார்த்து பயந்து நடுவார். என்ன சும்மா இருக்கடா, இவங்களை கொஞ்சம் விட்டா போதும் சார், பெரிய பேச்செல்லாம் பேசுவானுங்க. இவங்க எல்லாரையும் பிளாட்ட விட்டு வெளியில விடப்படாது. ஓ, இப்படி கத்தி கொன்னுடுவானுங்களே. நான் கவுன்சிலர் புடிச்சு, எம்எல்ஏ புடிச்சு என் பையனுக்கு காலேஜில சீட்டு வாங்கியிருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருந்தானுங்கன்னா என் பையன் எப்படி படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான்? உங்க பையன் எங்க சார் படிக்கிறான்? ஜன்னல் அங்கு போல சைட் அடிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியலையா? இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்க, உன் டீச்சருக்கு தான் கணக்கு தெரியல? என்ன பண்ணலாம்? தெரியல. நிஜமாப்பா? நிஜமா? இந்த காலனுடைய பழைய வாட்ச்மேன், பாவ மூளை கொஞ்சம் பாதிச்சிருக்கு, ஆனா ஹார்ம்லெஸ், எந்த கருத்தும் செய்ய மாட்டான். Yeah.
ஆச்சு? நீ குழந்தைகளை அடிக்கவே மாட்டீங்களே, இதுக்கு போய் இப்படி ஏ சேகர்? போக போறேன், என்ன விடுறி? நான் இப்ப பசங்க கூட விளையாட போறேன். சுரேஷ், நாளைக்கு டின்னெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தூங்குமா? தூக்கம் வரல. கண்ணு மூடு, தூக்கம் வரும். ஏதாச்சும் கதை பிடிச்சு சொல்லுங்க. பயங்கர பயங்கரமா காசு சொல்லுங்க. என்ன கதை சொல்றது? ரொம்ப பயங்கரமான கதை சொல்லுங்க. என்கிட்ட இருக்குப்பா பயங்கரமான புக்கு. யோ, படிங்க படிங்க. சயின்ஸ் செக்ஷனா? எஸ். அம்மாக்கு தெரியுமா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தேன்? அதெல்லாம் நீ கடியில சீக்கிரம் படிச்சு சொல்லுங்களே. எடுத்து நீ பயங்கரமா இருக்கு. அடுத்த பேஜ் திருப்பலாமா வேண்டாமா? எங்கப்பா சீக்கிரம். ராத்திரி
மாதிரி நேரத்தில் ராட்சசம் வேகத்தில் ஸ்டார் மாஸ் திரும்பி பார் ஆத்திரம் கொண்டது அதிசய பிராண்டிக ஸ்டார் மாஸ் நெருங்கி பார் எப்போ மீட் பண்ணலாம் தெரியாது இப்ப நாங்க வரவா ஒத்தே எப்போ மீட் பண்ணலாம் என்ன சொல்ற அப்ப எங்க மீட் பண்ணலாம் மொட்டமாடி அவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லையா முன்னாடி அவன் ஜெயில இருந்திருக்கான் எதுக்கு நிறைய கொலை பண்ணிருக்கான் அவனை யாராவது பாத்துருக்கீங்களா எல்லாரும் உயிர் போயிடும் நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான் பயம்
உங்களுக்கு பயம்? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு வீணா? உனக்கு தைரியம் இருந்தா அந்த கதவு போய் தொடரா, எப்படிதான் திரும்பி வரும்? பயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வா போலாம். அவன் கதவையா தட்டிட்டு வர்றீங்க? வெளியே வந்தா கொன்னுடுவான். ஓடுகடா. தம்பி தம்பி வாங்க. அப்பா எங்க? அப்பா எங்க? அவர் அப்பா போயிட்டாரு. வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அவர் அப்பா போயிட்டாருங்களா? எப்ப போனாரு? காலைல 11 மணிக்கு போனாருங்க. இன்னைக்கு சைட் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாருமா. அப்பா இல்ல போர். எப்ப வருவேன்னு சொன்னாரா? தெரியலம்மா, ஏதோ போன் வந்தது, திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரு. நாங்க வந்துட்டு போனோம் சொல்லுங்க. சரிம்மா. சரி வா. அம்மா பாவம், அப்பா இருந்தா ஹோட்டல் கூட்டிட்டு போயிருப்பார். வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைக்கணும் இல்ல? கவலைப்படாத, நாங்க ஹெல்ப் பண்றோம். அட்டி இவங்க பேருக்கு இங்க பாரு என்ன பண்றோம். ஆனா அந்த பருப்பு டபாடு என்ன பருப்புமா? எந்த பருப்புன்னு தெரியல, அதோ இருக்கு பார். நீ சும்மாடா, நீ சாப்பாடு கிடையாது. நீ சும்மாடா, நீ சும்மாடா. அனு இதுல உப்பு போட்டேனா? போடலாமா? போட்டாச்சுமா? போடலாமா? போட்டாச்சுமா? நான் ஒருத்த சொல்லுங்க. முழுக்கிச்சு ஒழுங்கிட்டேன். அர்ஜுன் அதுக்குள்ள சாப்பிட்டு. ஏய் அனு, பையன் போய் பேசுறான். இப்படி வாய் மூடு போறியோ இல்லையோ? அம்மா அழறாங்க உனக்கு தெரியுமா? வாய் மூடு. அம்மா கண்ணில எல்லாம் தண்ணி தெரியுமா? எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? சரி அப்பா, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க நீங்க சைடுக்கு போலப்பா. நாங்க அங்க வந்து பார்த்தோம். சித்து, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இது பாரு, சில சமயம் குழந்தைகிட்ட போய் சொல்லித்தான் ஆகணும். என்ன நிஜம் சொன்ன அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதானே? வேற ஒரே கொஞ்ச என் புருஷன் நான் கட்டிப்பேன். உனக்கு நடி, சீக்கிரமா சீக்கிரமா.
அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் உங்க வைஃப் பார்த்து அப்படி பயப்படுறீங்க? அவ கிடக்குறா ராட்சசி. என்னது விளையாட்டுக்கு? கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்க வைஃப் கூப்பிடுறாங்க. எந்த வைஃப்? எப்ப பார்த்தாலும் அங்கிள் அங்கிள் உயிரை வாங்கிட்டு இன்னொரு வாட்டி அங்கிள் கூப்பிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். ஆமா, பிரீதி, ஐ லவ் யூ. என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்றான்? எப்படி அந்த குழந்தை எல்லாம் பிறகுது? என்னது ஊர்ல எல்லாம் தெரியுமா? இல்ல, ஏன் காய்ச்சல் இருக்கு? கத்தாத. அப்ப என்னையும் ஆச்சுட்டு போ. நோ, நானும் வரேன். கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல.
பதில் சொல்லு. போனியா? இல்ல, போய் சொல்றான். அர்ஜுன், போய் சொல்றியா? போய் சொல்றியா அர்ஜுன், போய் சொல்றியா? பேசவே இல்லை. எல்லாம் ஒன்னாலதான். உன்னை யாரு எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? ஒட்டாய், உன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. என்னோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆகும்? நீ அம்மா கிட்ட, நான் அப்பா கிட்ட பார்த்துக்கவே முடியாது.
எனக்கு அழுகியா வருது. ஷோ, பேசாம தூங்க. அப்பா, நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? நானும் அண்ணாவும் என்னப்பாவும்? அண்ணா சொல்றான், நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். நிஜமாப்பா? இல்லடா கண்ணா, நம்ம யாரும் பிரியவே மாட்டோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். இப்ப நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனாலும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னா உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் இருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 5000 ரூபாய் வேற எங்க போகுது? 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்க. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. எங்க வர விலகடா? ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க வர்ற, அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ற
பாடாதீங்க. சத்தம் போடாத. இதால தான் அவன் எல்லாரையும் கொண்டிருக்கான் போல இருக்கு. ஹே தம்மு, குழந்த போல இருக்கு. ஹே, இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலை ஆகும். ஜெயிலிருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். டென்னிஸ் ஜோசப்? ஏ, அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில் Thank you.
When I say something, you listen to that. When I show something, you look at that. Now, stop the game. Go. Face the shame. உங்களுக்கு இனிமே நான் தேவையில்லை, வேற யாரோ இருக்காங்க. நான் என் குழந்தைகளோட போறேன். சித்ரா,
சேகர் சித்ரா நான் சொல்றது கேள் சித்ரா ப்ளீஸ் சித்ரா சித்ரா ப்ளீஸ் சித்ரா வீட்டுக்கு வர நான் சொல்றேன் வீட்டுக்கு வா முடியாது என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்து என்ன உங்க வாழ்க்கையில வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க சேகர் வீட்டுக்கு வா நான் சொல்றேன் இல்ல இங்க இப்ப சொல்லுங்க வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க சேகர் இருக்கா அண்ணா நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை இல்ல அஞ்சலி எந்த அஞ்சலி நம்ம அஞ்சலி இல்ல சாகல உயிரோட தான் இருக்கா அஞ்சலியா எங்க நான் நம்ப மாட்டேன் எங்க சேகர் நான் நம்ப மாட்டேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைமா இல்ல நான் நம்ப மாட்டேன் எங்க அவ நான் அஞ்சலி பார்க்கணும் நான் அஞ்சலி பார்க்கணும் எங்க எங்க அஞ்சலி உன்னால தாங்க முடியாது எனக்கு அஞ்சலி பார்க்கணும் எனக்கு இப்ப அஞ்சலி பார்க்கணும் பார்க்கணும் சேகர் அம்மா அம்மா அஞ்சலியோட அம்மா அஞ்சலிக்கு வர்ணதுல இருந்தே உள்ள வளர்ச்சி குறைச்சல் அஞ்சலி பிறந்தப்பவே மூளை வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது எப்படி பிறந்த அரை மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை 48 ஹவர்ஸ் ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது நாலு நாளுக்கு மேல அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருந்த அந்த நிலைமையில வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை ஆனா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி நாலு நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்லணுமா இல்ல அந்த நாலு நாள் வேதனையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாமான்னு சேகர் கிட்ட கேட்டேன் சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்ப சொல்ல வேண்டானாரு அஞ்சலி நாலு நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருளுன்னு சொல்லலாம் இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம்
ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பாதான் காரணம்னு சொல்லுவேன். இந்த ரெண்டு வருஷமா தினமும் நாலு மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை, அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்லை, சேகர். சித்து எங்கம்மா போய்? எனக்கு அஞ்சலி வேணும். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு மாதிரி இருக்குல்ல, அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க? இது என் தங்கச்சி இல்ல. அனு, அஞ்சலி பாப்பா இல்ல. அனு, எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். அனு, அனு கதவு தர. அனு கதவு தர. பாத்தாலே எனக்கு பிடிக்கல. இது வேண்டாம், இந்த வீட்டுக்கு இது வேண்டாம். தூக்கி எறிஞ்சிடுங்க. இது வேண்டாம் 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 வேண்டாம். சொல்லுவ
மத்தியானம் சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா வந்துடுவேன். ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? ம், சொல்ல. அஞ்சலி என்கிட்ட வருவாளா? நிச்சயமா வருவா. அஞ்சலி பாப்பா செத்து போயிடட்டோன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அடாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? கோச்
உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன் இப்பெல்லாம் அஞ்சலி இங்க இல்லையே, உங்க கூட தானே இருக்கா? எங்க இருக்கா? அப்பா கிட்ட தான் இருக்கா. குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே அப்பா தான். கஷ்டமா இருக்கா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு கிட்ட போறா, அர்ஜுன் கிட்ட போறா, என்கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்கிறான். சரியாயிடும். அஞ்சலிக்கு அப்பா ரொம்ப பழக்கம், அதனால அப்பா கிட்ட போறா. இங்க நிறைய குழந்தை கூட இருந்துட்டா, அதனால குழந்தை கிட்ட போறா. கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்ககிட்டயும் வருவா. நிஜமா? ஆசீர்வாதில் எவ்வளோ குழந்தைங்க சேகர், அஞ்சலி மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை பார்த்தாலே வழியாக வருது. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சேகர்? ஏன் இப்படி இருக்கணும் சேகர்? இவங்க இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்களா? இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதா? சித்து முடிஞ்சதை பண்ணுறாங்க. இன்னும் ஏதாவது பண்ணும் சேகர். இல்ல சேகர், இந்த குழந்தைய கஷ்டப்பட கூடாது. இது அவங்க தப்பு இல்லையே, அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அஞ்சலி ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க சேகர். என்ன வீட்டு போகாம எங்க வந்துட்டீங்க? 5 நிமிஷம் தான். டெல்லியில இருந்து ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் வந்திருக்கு, பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரம் இவையும் கூட இருக்க மாட்டான். இப்போ வந்துடுறேங்கண்ணா. மேஸ்திரி சார், டெல்லியில இருந்து கன்சைன்மெண்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த ஸ்டாக் புக் எடுங்க. இதோ கொண்டாரு. சொல்லுங்க என்னாச்சு? ஆமா, நோ 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 நோ, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நோ சார், அந்த மேட்டர்ல நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கமிஷன் சாரோட நான் பேசுறேன், நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு எனக்கு போன் பண்ணுங்க சார். செல்வராஜ் கேஸ் சூசைட் இல்ல, 4 பேர். செல்வராஜோட PF கிராட்டிட்யூட் ஃபைல் வித்இன் 5 மினிட்ஸ் என் டேபிள் இருக்கணும். எஸ் சார். அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. சார் 1 மினிட் சார், இந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் டெத் விஷயம். எஸ் 1 மினிட். அப்போ இது செல்வராஜ் யூனிஃபார்ம்ல இருந்தாரா? இல்ல சார், உங்களை கேட்கல சார். நோ, இல்ல சார், நோ.
சார் நான் அங்க இருந்தேன் பாத்து வேர் ஆர் தி ஃபைல்ஸ் இத கொண்டு வரேன் சார் குயிக் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா இத பாருங்க சார் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தவறி சேர்த்துட்டார் நிறைய வேலை இருக்கு ப்ளீஸ் செல்வராஜ் தவறி சாகல அவரை என் பில்டிங்லயே என் கண்ணு முன்னாடியே தள்ளி சாவடிச்சாங்க யார் கொண்டாங்க தெரியல ஆனா கொண்டவன் பேரு தர்மா தர்மா ஃபைல்ல தான் சார் செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா முடியும் போர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா எஸ்
கொஞ்சம் நிறைய நிறைய முடிஞ்சு போச்சு. போருமேனு பாக்குறேன். ஏன் உனக்கு வழங்க மாட்டேங்குது? ஏன் திரும்ப திரும்ப கொலை மாத்துறீங்க? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, மூணு குழந்தைங்க இருக்குல்ல, அவங்கள நல்லா இருக்க வேணாமா? போய் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க. போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அஞ்சலி எங்க? பாக்கலையே. அது யாருன்னே எனக்கு தெரியாது. அஞ்சலி, அஞ்சலி பாத்தீங்களா என் சின்ன குழந்தை? இங்கதாமா எங்கயோ. அஞ்சலி, அஞ்சலி, வாட்ச்மேன், வாட்ச்மேன், என் குழந்தை பாத்தீங்களா? இல்லம்மா. அஞ்சலி, உன்ன மாதிரி ஒரு ஆள் என் குழந்தைய தொடர்ந்து எனக்கு பிடிக்கல. இனிமே விக்கிட்ட வராத. அஞ்சலி விடு, அஞ்சலி விடு. நான் வேணா கீழே கொண்டு வந்து விடுறேன். கொழுந்தி அடிக்காத. கையெடு. சாரி, கொழுந்தி அடிக்காத.
சொசைட்டி மீட்டிங். ஏ என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? சித்ரா சொன்ன முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது வந்து அது முக்கியமான விஷயம்தான். அதுதான் எல்லா ஃப்ளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு. சார், எனக்கு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்காங்க. தலைக்கு மேலே வேலை இருக்கு. நேரம் விஷயத்துக்கு வாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். மூணு குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதில் மூணாவது குழந்தை அஞ்சலி இல்லை, அது பேர். அதுக்கு நீங்கள் எல்லாரும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து என்ன இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்குலாம் அதனால சொசைட்டியில் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஒன்று நீங்கள் வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்லை
இல்ல அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சா நல்லா இருக்கும். என்ன விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்க. சேகர், டோன்ட் கெட் ஆங்கிரி. Who are you to say that man? No, no, no. Look here, Mr. Shekhar. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ் வளக்குறது. Don't you? Shekhar, please. You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா. Please, please, Shekhar, don't. Please. ரெண்டு வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈனு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பாத்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? Shekhar, please. Shekhar, உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. She can be dangerous. That's absolute nonsense. Shekhar, இந்த நிலைமை உங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு காலையில குடியிருக்கும் போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவங்க எல்லாம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அங்க கொண்டு போய் விட்டுற வேண்டியதானே? என் குழந்தை என் கூட தான் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிக்கலாம். மிஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது, ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட். இன்னொரு வார்த்தை பேசுனீங்க தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க, பேசாதீங்க. இந்த காலனியில ஒரு கொலகாரம் இருக்கலாம், மூணு கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். குடிகாரன் ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கான அவன் இருக்கும். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாட்டி அடிச்சிட்டு இருக்க அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது, ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதான் ஒரு வார்த்தை அந்த குழந்தையை பத்தி பேசுறீங்க. அப்பா, ஏன் அஞ்சலி இப்படி இருக்கா? வெளியிலேயே போக முடியல, எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவ்வளவு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. அது உன் தங்கச்சிமா. ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்க? வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம்ல? கீழே வீட்டுல பிறந்திருக்கலாம், இல்லனா எதிர் வீட்டுல பிறந்திருக்கலாம். ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? காரணம் இருக்குமா? என்னது? அஞ்சலி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னோட செல்ல குழந்தை, ஏன்னா அது மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது. அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும். அதுக்கப்புறம் தான் அஞ்சலி பாப்பா உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா. அஞ்சலி பாப்பா கடவுளுடைய செல்ல குழந்தை, அதை நம்ம உயிர் மாதிரி பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் உயிர் மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சலி, I'm sorry. இவ்வளவு நாளா எனக்கு தெரியல நீ என்னோட தங்கச்சி. ஏன் தங்கச்சி? எனக்காக கடவுள் உன்னை அமைச்சிருக்கார் தெரியுமா? நீ என் கூட பேசுவியா? அக்கா, அக்கா தெரியாம பண்ணிட்டேன்.
உன்னை இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன் சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன். Anjali, Anjali.
நீங்க அவங்கள பார்க்கலாம். அவங்களால உங்களை பார்க்க முடியாது. தைரியமா ஐடென்டிஃபை பண்ணுங்க. அஞ்சலி என்ன அவ அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அஞ்சலி பாப்பா சாவ கூடாதன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சலி பாப்பா சாக மாட்டால, சாக மாட்டா. பரவாயில்ல, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சின்ன உடம்பு இது தாங்கும்னு தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறா. அஞ்சலி உடம்பு சரியில்லை. ஓ ஓ ஓ
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. தர்மானு யாரோ பெயில்ல இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. சாக போறேலப்பா, டாக்டர் சொன்னாங்களப்பா. உனக்கு யாரு சார்? உங்க பையன் கையில இருக்கான், கொஞ்சம் கீழே வாங்க. Thank you.
அஞ்சலி அஞ்சலி ஏந்திர ஏந்திர அஞ்சலி ஏந்திர பார் காலம்பிராச்சு ஏந்திர ப்ளீஸ் ஏந்திர அஞ்சலி அண்ணா டே அண்ணா அஞ்சலி ஏந்துக்க மாட்டேங்கிறா வந்து எழுப்பி விடு வா அஞ்சலி அஞ்சலி ஏந்திர அஞ்சலி அஞ்சலி அம்மா பாரு அம்மா Thank you.
என்னாச்சு? எந்த மாட்டேங்கிறாப்பா? அஞ்சலி, அப்பா பார். அப்பா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்பா, அப்பா, அஞ்சலி எந்துக்கு சொல்லுங்க அப்பா. ப்ளீஸ்.